கடும் வறட்சி காரணமாக உயிரிழந்த விவசாயிகளுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் சங்கம் கோரிக்கை வைத்துள்ளது. சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழக விவசாயிகள் சங்கம் மாநில பொதுச் செயலாளர் சுந்தரம், தமிழகத்தில் நாளுக்கு நாள் விவசாயிகளின் உயிரிழப்பு அதிகரித்து வருவதாக கவலை தெரிவித்தார். ஆனால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை தமிழக அமைச்சர்கள் நேரில் சந்தித்து ஆறுதல் கூட தெரிவிக்காதது கண்டிக்கத்தக்கது என்றார். 140 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஆண்டுதான் மிக குறைந்த மழை என்று சொல்லி புள்ளி விவரம் சொல்லுகின்றது. பயிர்கள் முழுவதும் காய்ந்து விட்டது. குடிப்பதற்கே தண்ணீர் இல்லாத சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கின்றது. கால்நடைகளுக்கு தீவனங்கள் இல்லை. 60,000 ரூபாய்க்கு விற்க வேண்டிய மாடு 20,000 ரூபாய்க்கு கூட கேட்பதற்கு ஆள் இல்லாத நிலை ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. உடனடியாக நிவாரணம் வழங்கவும் இந்த விவசாயிகளை காப்பாற்றிடவும் வழிவகை செய்தால்தான் இந்த தமிழகத்தை காப்பாற்ற முடியும். கடுமையான வறட்சி காரணமாக மாடுகளை மேய்ச்சலுக்கு கொண்டு செல்ல முடியாமல் அவதிக்குள்ளாகும் விவசாயிகள் மாடுகளுக்கு தமிழக அரசு மானிய விலையில் தீவனம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனா்.